ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான 5 ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோ வந்து முழுமையாக பாருங்க, அப்போ தான் அந்த அப்ளிகேஷன்லாம் உங்களுக்கு எப்படி எல்லாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். மறக்காமல் அந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிருங்க, அப்போ தான் அடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா, இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது பக்கத்தில் வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் ஆல் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம், இதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்க. நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்துவிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக போகிறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷனோட லிங்க் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அஞ்சாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணால் டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா எனபிள் அப்படின்னு சொல்லிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக ஆஃபில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து ஆன் பண்ணிக்கிங்க. இதை வந்து டாப்பில் எனேபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஓப்பன் செட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சில விஷயத்தை ஆன் பண்ணுற மாதிரி இருக்கும். அலோ பர்மிஷன், இந்த ஆப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். இதிலே வந்து உங்களுக்கு என்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரோலிங் டைம் வந்து உங்களுக்கு வந்து மீடியமாக போகணுமா, இல்லை ஃபாஸ்ட்டாக போகணுமா, இல்லை வெரி ஃபாஸ்ட்டாக போகணுமா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களுடைய மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைட்டாக இப்படி வந்து பார்த்திங்கன்னா டவுன் சைடு வந்து டவுன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேலே எங்கேயும் ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோல் ஆகிட்டு இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சைடில் இப்படி நீங்கள் மொபைலில் சர்ச் ஆகவே போதும், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வீடியோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அது பாட்டு போயிட்டே இருக்கும். இது உங்களுக்கு எவ்வளோ ஸ்பீடு வேணுமோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் யூடியூப்பில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்னோட மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா டவுன் பண்ணுறேன். ஸோ டவுன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் அப் டவுன் ஆகுறது உங்களுக்கே இந்த டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த ஸ்க்ரீனில் வந்து பாருங்கள், இப்போ வந்து நமக்கு மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கேன், அதனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமான பாஸ்ட்டில் போயிட்டுருக்கு. ஸோ இதுவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக இருக்கணும், இல்லை சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதில் இருக்கிறத உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வேணுமோ அதை நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்கள் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரோல் ஆகிட்டே போகும். ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய ஃபிங்கரை வச்சு நீங்கள் இதில் வந்து ஸ்க்ரோல் பண்ணும் அப்படிங்கிற அவசியமே உங்களுக்கு இருக்காது, ஆட்டோமேட்டிக்கான ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் சொல்லலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் அந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம நாலாவது பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நேவிகேஷன் பார் அனிமேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்ளிகேஷன் யூஸ் பண்ணியிருப்பீங்க, பட் இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான அனிமேஷன்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேம்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கேட்டகரி வந்து சூஸ் பண்ணிட்டேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிருக்கும், அதில் வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் அனிமேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த பேஜில் இருக்க எல்லா அனிமேஷனுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாட்டத்தில் உங்களுக்கு வர்றதுக்கு வந்து ரேண்டம் அனிமேஷன் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ இல்லை உங்களுக்கு எந்த அனிமேஷன் வேணும் அப்படிங்கிறத கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது தெரியும் நினைக்கிறேன். இப்போ வந்து பாருங்கன்னா சென்டர் பட்டன் அமுக்கினோடனே அந்த டிசைன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த இடத்துல வருது பார்த்தீங்களா. ஸோ இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு பேஜில் இருப்பீங்க, அந்த பேஜில் இருந்த வகையில் இப்போ சென்டர் பட்டன் நம்பிக்கை வெளியே வரும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசைன் தெரியும். ஸோ ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு அனிமேஷன் சொல்லலாம். ஸோ இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு வாட்டி சேஞ்ச் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அந்த அனிமேஷன் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இந்த கீழே பாட்டத்தில் பாருங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதில் எந்த கலெக்ஷன் வேணும் அப்படிங்கிறத அந்த கேட்டகரியை சூஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல ரேண்டம் அனிமேஷன் அப்படின்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களை ஆட்டோமேட்டிக்காக வந்து ஒவ்வொரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ரேண்டமாக ஆக்சுவலாக இது வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் சொல்லலாம். இங்கே பாருங்கள், இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு பார்க்கும்போதே எனக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு எந்த கேட்டகரி பிடிச்சிருக்கோ அந்த கேட்டகரியை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி நீங்களும் வந்து செட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான அப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மூணாவதாக பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3D லைவ் வால்பேப்பர் தான். ஸோ அட்டகாசமான ஒரு லைவ் வால்பேப்பர்னு சொல்லலாம். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வால்பேப்பர் வந்து எந்த வால்பேப்பர் வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வால்பேப்பரை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட வால்பேப்பரை வந்து நான் செட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த வால்பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹோம் ஸ்க்ரீனில் வந்து நான் செட் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா எங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல நம்ம டச் பண்ணுறோமோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அனிமேஷன் வந்து உங்களுக்கு உருவாகிட்டே இருக்கும். ஸோ இதில் இருக்க அந்த அனிமேஷன் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆட் மட்டும் வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஆடை வாட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த அனிமேஷன் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு லைவ் வால்பேப்பர் வந்து செட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு பார்க்கும்போது நினைக்கிறேன் தரேன். இந்த இடத்துல நீங்கள் எங்கேயாச்சும் டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டச் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன் வந்து உங்களுக்கு சூப்பராக உங்களோட டிஸ்பிளே வந்து ஆகிட்டுருக்கும். ஸோ இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் எக்கச்சக்கமான கலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ கீழே வந்து அப்ளிகேஷன் பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ரெண்டாவதாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு அப்ளிகேஷன் தான். அப்படி என்ன அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் டிவி வந்து ஹெச்டியாக எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத சொல்ல போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் அந்த அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டிவி முதல் கொண்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ச் கொடுத்துருக்காங்க, ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்து வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் தமிழில் வேணுமோ உங்களுக்கு தமிழில் கொடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த லாங்குவேஜில் வேணுமோ அந்த லாங்குவேஜில் கொடுத்துக்கலாம். அந்த மேட்ச் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவில் ஓடிட்டு இருந்தது அப்படின்னா அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் டிவி மட்டும்தான் இருக்கா அப்படின்லாம் கிடையாது, இந்த என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டைன்மெண்ட் இது ஆக்சுவலாக நம்ம தமிழ் சேனலில் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே இதில் வந்து லிஸ்ட் ஆயிரும். ஸோ இதில் உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணும்போதே உங்களுக்கு எல்லா டிவியுமே இதில் வந்துடும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சேனல் வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இந்த சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்எக்ஸ் பிளேயர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாரிட்டியான ஒரு டிவி அப்ளிகேஷன் சொல்லலாம். ஸோ இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ கிளாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு பார்க்கும்போது அவ்வளோ தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச டிவி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எக்ஸ் பிளேயர்லேயே ரொம்ப ஈஸியாக வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இந்த அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ரொம்ப ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோன்னே இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்க்ரீனில் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்டர் லைட், எஜ் லைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்இடியில் வந்து பார்த்தீங்கன்னா பிளிங்காய் எரியும். ஸோ இதில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அந்த கலர் கொடுத்துக்கலாம். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா செட் வால்பேப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஹோம் ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்டாராக மட்டும்தான் வருமா அப்படின்லாம் கிடையாது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிசைன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்டின் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பார்டரில் வந்து எல்லாமே ஹார்ட்டின் லைட் வந்து ஆக்சுவலாக நம்மளுக்கு எல்இடி லைட் வந்து பிளிங்க் ஆகுது. ஸோ அது மாதிரி உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரவுண்டு கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ரவுண்ட் ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே ஒர்க் ஆகுது. இது மாதிரி உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் வந்து மாறிக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளவர் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட் வந்து நம்ம லிங்க் ஆகிருது. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் எல்இடி லைட் கலர் வந்து அவங்களே செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொரு வாட்டி சூஸ் பண்ணும்போது அது ஒவ்வொரு வாட்டி ரவுண்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட் வந்து பிளிங்க் ஆகும் உங்களுக்கு. ஸோ பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா அந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மேலும் இது போல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு எந்த அப்ளிகேஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.